நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பால் பெட்டியில வந்து நம்ம வந்து மீன் குட்டிய வந்து நம்ம இதுல மாத்த போறோம் வாங்க எப்படி மாத்தறது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா இதுக்கு ஒரு இடம் சாய்ஸ் பண்ணிக்கலாம் இங்க சாய்ஸ் பண்ணிட்டேன் நான் அங்க இதான் அவங்க சைடுல கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி வச்சா அந்த பூச்சிலாம் வரும் இப்போ பாத்தீங்கனா வாட் ஆட் பண்ணிக்கலாம் நான் சுத்தமா கழுவிட்டேன் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே ஓட்டை இருக்குது பாருங்க இந்த ஓட்டையில் தண்ணி போகும் நான் போயிட்டு இன்னொரு பக்கெட் எடுத்துன்னு வரும் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் லெவல் வந்து ஒன்றா ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டல் இருந்தால் மீன் இந்த சைடும் அந்த சைடும் போய் போய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மீனுக்கு அப்படியே ஆட் பண்ணலாம் என்னடா கூழாங்கல் எதுவுமே போடலையா அதெல்லாம் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம போட்டுலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீனெல்லாம் பிடிச்சி விடணும் அது நம்ம மீன் எடுத்து பக்கத்தில் உக்காந்துக்கணும் நம்ம இந்த பெட்டியை போட்டு உக்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பிடிச்சி இல்லை உத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் ம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிடிச்சி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீன் மாட்டியாச்சு மூணா இதை பாருங்கள் ஆமாம் மூணு மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்களா மூணு மீன் இருக்கு தண்ணி ஏண்டா மாற்றினு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப காலங்களாக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் மீன்லாம் நல்லா வளர்கிற ஸ்டேஜி அதனால் இப்போ நம்ம இதுலேயே விட்டோம்னா மீன் வந்து குட்டியாக தான் வளரும் நல்லா பெரிய கேப் வேணும் நல்லா பெரிய இடம் வேணும்ன்ட்டு தான் நான் இந்தமாரி செட் பண்ணேன் அது முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறையா மீன் குட்டி போட்டிருந்தது அதான் எடுத்தேன் மீனுக்கு வந்து அவங்க அந்த அந்த சைடு போக தெரியல இன்னும் பழகலை மீன் பழகிடுச்சுன்னா போயிடும் ஒரு மீன் போயிடுச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனும் போயிடும் ஒரு கப்பி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துச்சு இதில் வேற கப்பி இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ மீன் ஒரு மீன் போயிடுச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மீன் இருக்குது நான் மொத்தம் எத்தனை மீன் விட்டேன் எனக்கே கணக்கு தெரியல அப்படியே மீன் குட்டி போட போட அப்படியே இந்த டப்பாவில் எடுத்து விட்டுருவேன் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வடிகட்டலாம் இந்த டப்பாவில் வந்து வடிகட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து இப்படியே வச்சிருக்கோம் ஏன்டா அப்படியே எடுத்து உள்ளாமையா வளையல அப்படின்னுவீங்க ஏன்னா அது ரொம்ப அழுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்த இந்த கேமராமேன் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் வீடியோவே எடுக்க தெரியல ஒரே ஒரு மீன் மட்டும் அங்கே போயிட்டுது ஏன்னு தெரியல இங்கே இவ்வளோதான் மீன் ஒரு மீன் இருக்குது ஒரு ஒன்று இல்லை ரெண்டு மூணு இருக்குது ஏன் தெரியல
ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, இது இருக்கிற மீனாச்சு நம்ம காப்பாற்றோம். இங்கே ஒரு மீன் வேற சோகத்தை எடுத்துட்டு